Father, we pray even now as we want to hear your words. We pray that you will minister to us, and we pray that your words of scripture, which tell us that you are the resurrection and life, help us to believe, help us to understand that without you, Lord, there is no life. So minister to us, guide, lead and bless us. In Jesus' name we ask and pray. Amen. Amen. Primarily, in the Nalin Deva Sedi, Yovan Padanora Madhigaram, ரெண்டு வசனங்கள் நாம் பார்க்கிறோம். 25 வசனமும் 26 வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு லாசருடைய மரணத்துக்கு பிறகு செல்கிறதை பார்க்கிறோம். இயேசு மார்த்தாள் மரியாள் அவர்களை சந்திக்க போகிறார். அங்கே போன இடத்திலே மார்த்தாள் இடத்துல சொல்லுகிற காரியம் வசனம் 25 26 நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கே மூன்று காரியங்களை சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதுதான் நாம் பார்க்க போகிறோம். Friends, we want to look at John chapter 11, verses 25 and 26. We see that Jesus is having a conversation with Martha after Lazarus is dead. And there are three key words there: resurrection, life and belief. And these are three things that I want us to concentrate upon, or that I'll be sharing today. So I pray that you will have your Bibles open and that God will minister to us. முதலாவது காரியம் பெரியவாங்களே, நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற ஒரு காரியம் வந்து சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பிழை செத்து போன ஒரு காரியம் பிழைப்பூட்டப்பட முடியாது. முடிந்து போன ஒரு காரியம் மறுபடியும் அதற்கு ஒரு ஒரு முடிவு அல்ல ஒரு ஒரு புதிய துவக்கம் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படி அல்ல, மறித்து போனாலும் உயிர் பெற முடியும். லாசரு 4 மடித்து போய்விட்டான். ஆனால் இயேசு சொல்றாரு, என்னை பார், என்னை நம்பு என்று அவர் சொல்கிறார். இயேசு நானே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார் என்றால், அப்படி என்றால் ஒரு காரியம் அல்ல ஒரு நபர் மறித்து செத்து போனாலும் கூட அந்த நபரைக்குள் அந்த நபருக்காக நாம் இயேசு அந்த சூழ்நிலைக்காக நாம் இயேசுவை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஜீவனை விசேஷமாக நித்திய ஜீவனம் கூட இயேசு கொடுக்கக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். Friends, resurrection is not something that is usual or normal. What is dead remains dead, and there's no more future for it. But in this case, where Lazarus has been dead for the last 44 days, it is all over. Even too late, says Martha, because it will then begin to smell. But nothing is too late for Jesus. He is the resurrection. It means that it is not over until Jesus says it's over. When Jesus says, I am the resurrection, it means that even though someone or even something is dead, it is not actually over, because he can do way beyond what we ask or imagine. ஒரு மூன்று உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? முதல் காரியம், ஆபிரகாமையும் சாராவையும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய குழந்தை பெறும் பருவத்தை முடிந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். They thought that their reproductive system was dead. It was too late to have a child anymore. குழந்தை பெற முடியாது, இதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். They had lost all hope for a child to be born, and but when God intervened, it proved otherwise. குழந்தை பெறாது என்று சொல்லி உலகம் சொன்னாலும், தங்கள் சொந்த சரீரம் சொன்னாலும் கூட, ஆண்டவர் அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது மறித்து போன ஒரு கர்ப்பப்பை கூட உயிரோடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஆபிரகாம் சாரா குழந்தை பெற முடியாது என்று ஒரு முடியாது என்ற சூழ்நிலையும் கூட அவர்கள் ஜெபித்தார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். வாட் இஸ் அவர் சிச்சுவேஷன்? வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் ஏப்ரஹாம் அண்ட் சாரா? வி லேர்ன் தட் வி ப்ரே இன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வி கீப் த ஃபேத். வி நீட் டு ரிமெம்பர் தட் காட் கேன் ஆல்வேஸ் டூ வாட் மேன் கேன் நாட் டூ. மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் அதை செய்வார். அதுதான் உயிர்த்தெழுதல். ரெசரக்ஷன் இஸ் தட். ரெசரக்ஷன் இஸ் காட் பிரிங்கிங் வாட் இஸ் டேட் பேக் டு லைஃப். உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மறித்து போன முடிந்து போன ஒரு காரியத்தை ஆண்டவர் உயிர் மீட்டு உயிர்ப்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் சூழ்நிலையிலே இந்த ஈஸ்டர்லே ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் முடியாது, முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் முடிந்ததே ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை உயிர்மிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதான உதாரணம், இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். தி செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தி என்ஸ்லேவ்ட் இஸ்ரலைட்ஸ். இந்த புக் ஆஃப் எக்ஸடஸ் வி சீ தட் இஸ்ரலைட்ஸ் தாட் தட் ஸ்லேவரி வாஸ் தியர் ஃபியூச்சர் பிகாஸ் தி ஹட் லாஸ்ட் ஆல் ஹோப் ஆஃப் லிவிங் எ ஃப்ரீ லைஃப். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகம் புஸ்தகத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஒரு சில தலைமுறையாகவே அவர்கள் அடிமுறையாக இருந்ததுனாலே அதுதான் அவருடைய சூழ்நிலை, அது மாறாது
என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை மறந்து விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தாலும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் யாருமே இல்லை, இந்த பார்வோனும் பார்வோனுடைய வல்லமையான இராணுவத்தையும் எதிர்ப்பதற்கு நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை வைத்திருந்தார். The Israelites thought that God had forgotten them and there was nobody powerful enough to challenge Pharaoh or his mighty army. But God brought Moses as their deliverer. They came out of Egypt, they came out richer and everybody came out to march into the promised land. மோசே ஆண்டவர் அனுப்பினது நிமித்தம் அவர்கள் எல்லாரும் அந்த இஸ்ரேல் எகிப்து ஜனங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். யாருமே ஆபத்தின்றி சுதந்திரமாக அவர்கள் வெளியே வந்தார்கள், பாதுகாப்பாய் வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் ஒருவேளை கேட்கல, என் சூழ்நிலை மறித்து போன ஒரு சூழ்நிலை, அது மாறாத ஒரு சூழ்நிலை நாம் நினைத்தாலும் கூட திடீர் என்று எப்படி ஆண்டவர் ஒரு மோசையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தது போல ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் ஒரு கதவை நமக்கும் அவர் திறக்க முடியும். அதுதான் உயிர்த்தெழுதலின் மகிமை. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது ஆம், இயேசு சரீரத்திலே அவர் உயிர்ப்பித்தார், அது உண்மை, அது நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கும் ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நாமும் உயிர்மீட்பு பெறுவோம். ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய சூழ்நிலைகள் உயிர்மீக்கப்படுகிறதே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். God wants us to remember that just like them, he can bring an unexpected ending by bringing up an unexpected strategy to change all our situations around. But we need to remember God cares to change our situations from what seems to be hopeless to bring hope. நம்பிக்கையற்ற முடிந்து போன ஒரு நிலைமையில ஆண்டவர் நமக்கு நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன் என்று சொன்னதுனாலே ஜீவனையும் புதுமையும் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு உதாரணம் நான் கொடுக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சவுல் கோலியாத்தை எதிர்நோக்கும் பொழுது 40 நாட்கள் அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். இந்த பெரிய ஒரு ராட்சச கோலியாத் வந்து அவர்களை மிரட்டி அவர்களை பயங்குறுத்தி அவன் நாடியே பிடிக்கிறதை போல அவன் பேசி கொண்டு இருந்தான். We read in the book of 1 Samuel that for 40 days King Saul and his army were quaking in fear. They lost all hope of victory after continuously hearing the taunts and threats from mighty Goliath every day. They thought the Goliath and the Philistine army were going to kill all the soldiers and take over the entire country. Defeat was sure and imminent. They were dejected. In the 40 நாள் மறித்து போனவர்களை போலதான் இவர்களும் இருந்தார்கள். முடிந்தது, நம்முடைய மனைவி பிள்ளைகளை பிடித்துட்டு போறாங்க, இந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. 40 நாள் வந்து மிரட்டி அவர்களை அடிமைக்குள்ளாக, பயத்திற்கு அடிமைக்குள்ளாக அவன் நடத்தினதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படியாக அவங்க விடவில்லை. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்தார், தாவீதை கொண்டு வந்தார். ஒரு சிறிய பையன் மூலமாக ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். இன்னைக்கு நமக்காகவும் அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். மறித்து போனது, முடிஞ்சு போனது என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு எதிர்பாராத ஒரு பையனை கொண்டு வந்த ஆண்டவர் செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட ஒரு புது கதவை ஆண்டவர் திறக்க முடியும். ஒருவேளை இந்த COVID-19 நிமித்தமாய் ஒருவேளை பல இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பயப்படலாம். எப்படி இந்த இஸ்ரவேலர்கள் 40 நாள் பயந்து கொண்டு இருந்தது போல நீங்களும் பயப்படலாம். இது பிறகு எனக்கு என்ன ஆகும், இது பிறகு என்னுடைய வருமானம் என்ன ஆகும், அல்ல என் குடும்பம் என்ன ஆகும், உலகத்தின் சூழ்நிலை என்ன ஆகும் என்று நான் பயப்படலாம். ஆனா ஆண்டவர் இந்த பயத்தின் சூழ்நிலையில தைரியத்தை கொடுத்து அந்த வேதாகமத்தில் அந்த புத்தகத்தை படிப்பீர்கள் என்றால் அந்த ஜனங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். We find that David, who was a shepherd boy prepared by God, helped them to understand that God was fighting for them. So in our own life, there may be areas of defeat or even anxiety. What would happen after COVID-19? What about our income? What about our job or our future? But God can change areas of shame and defeat, and he is willing to fight on our side. God is willing and he is ready and he is able to bring hope to our defeated, dejected situations. ஆண்டவர் நம்மளுடைய வெக்கம், பயம், ஒரு அவமானமான சூழ்நிலை எல்லாம் மாற்றி அவர் ஒரு சிறப்பான முடிவை அவர் நிச்சயமாய் அவர் கொடுக்க முடியும். ஏன் முதல் காரியம் நான் பார்த்தோம், இந்த மூணு உதாரணத்தை பார்த்தோம். ஆனால் ஒரு காரியம் தான், இந்த மூன்று காரியத்துல முடிந்து போனது என்று நினைத்ததே ஆண்டவர் இன்னும் இல்லை, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் மீட்டு கொடுத்தவராய் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில ஒரு மறித்து போன, ஒரு முடிந்து போன ஒரு சூழ்நிலை நினைக்கிறதற்கு ஆண்டவர் புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். So the three examples show us that when God says I am the resurrection, when Jesus says I am the resurrection, he says I can do things beyond what you see. நாம் பார்ப்பதுக்கு மேலாக என்னால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
ரெண்டாவது காரியம் அந்த வசனத்திலே இயேசு சொல்கிறார் மார்த்தாள் இடத்துல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். The second point that I'm making is that Jesus said, I am life. The first point that we saw just now is I am resurrection. And number two, Jesus said, I am life. What does that mean? இன்னைக்கு நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் எதுவாக இருக்கிறோம். நாம் வாசிக்கிறோம் யோவான் 10:10 இயேசு சொல்கிறாரு, நானே ஜீவன் கொடுக்கவும் அதை பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று சொல்கிறார். Jesus said, I came to give life and life abundant. But what does that mean? How do we understand life? Allow me also to give some examples or pointers. ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், வாழ்க்கை என்று சொன்னால் அது சுதந்திரம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லைங்க. The first thing is that life is nothing without freedom. If you want to know the value of life, you need to speak to prisoners. ஜெயிலில் இருக்கிற ஒரு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி கிட்ட அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு பாருங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு உடுத்த உடை இருக்குது, ஏன் சுற்றி பார்க்க நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரம் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, when we look at the prisoners, you know, without freedom, they may have food, they may have shelter, they may have clothing, even friends around them that they have got to know in prison. But if you ask them, they are not living their life, because without freedom, life is meaningless. So when Jesus comes, he says that I have come to set you free. யோவான் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்க வந்திருக்கிறார். And Bible says, the whom the Son sets free is free indeed. அப்ப இயேசு சொல்றாரு, நானே ஜீவனா இருக்கிறேன் சொன்னாக்கா அந்த ஜீவன்ல சுதந்திரம் கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே நம்ம இந்த லாக்டவுன் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கும்பொழுது நமக்கு இதோடைய அர்த்தம் நல்லாவே புரியுங்க. எங்க போனாலும் நம்ம போகலாம், எங்கனாலும் நம்ம எதையும் சாதிக்கலாம் நினைத்த நேரத்துல இங்கே ஆண்டவர் இந்த சொல்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவுதான் நமக்கு எந்த வசதிகள் அல்ல, பெரிய காடி இருந்தாலும் கூட காடி எடுத்து எங்கேயும் போக முடியாது. நமக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது நிச்சயமாய் முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்ப முதல் காரியம், இயேசு சொல்றாரு, நான் சுதந்திரம் கொடுக்குறேன். ஜீவனே, நானே ஜீவன் என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவனுக்கு ஒரு சுதந்திரம் தேவை, அந்த சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன். When Jesus says, I am life, life is meaningless without freedom. And that's why Jesus says in John 8:36, that I came to set you free. Set you free. Of course, freedom is not just mobility. அங்கங்க சுத்தி திரிவது மட்டும் நமக்கு சுதந்திரம் இல்லை, ஆனால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, குற்ற உணர்வு கில்ட்லேருந்து நமக்கு விடுதலை, பாவத்திலே நாம் அடிமையாய் மரணத்திற்கு நாம் அடிமையாய் இருக்கிறதுலேருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது நாம் மறந்துவிடக்கூடாது. பெரியமானவர்களே, இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜீவன், அந்த ஜீவன் அது உண்மையான ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் அது சுதந்திரமான ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். இஃப் த லைஃப் தட் காட் இஸ் கிவிங் அஸ் இஸ் பி மீனிங்ஃபுல், இட் மஸ்ட் பி லைஃப் தட் இஸ் ஃப்ரீ. வை மை சேயிங் திஸ், நான் ஏன் இதை சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார், ஆனால் நாமவே போய் ஒரு பாவத்தில் ஒரு கட்டில் நாம் விழுந்து விடக்கூடாது. அல்ல, நாமவே நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு பொறாமை அல்ல ஒரு எரிச்சல் என்ற அந்த கட்டுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விடுதலையோடு வாழணும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்த விதத்திலும் எதுக்கும் நாம் கட்டுப்பட்டு, விசேஷமாக பிசாசு கொண்டு வருகிற ஏமாற்றங்கள் பொய்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மை சிந்தனையிலையும் உள்ளத்திலையும் கூட விடுதலை கொடுக்க வருகிறார் என்றால் அந்த விடுதலை உண்மையாய் புரிந்து நாம் இயேசுக்குள்ளாய் நாம் வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். இந்த ஈஸ்டரிலே நாம் நினைவு கூறுவோம், எந்த ஒரு காரியம் நமக்கு விடுதலை கொடுக்காமல் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறது, ஒருவேளை ஒரு பழைய ஞாபகமா அல்ல ஒரு சூழ்நிலையா அல்ல ஒரு எடுத்து போட முடியாத ஒரு ஒரு பாவ பழக்க வழக்கமா அல்ல தப்பான ஒரு 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 பேசுகிற ஒரு 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 வார்த்தை நம்ம தெரியாமையே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அதையெல்லாம் நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் என்றால் அந்த விடுதலை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். Now, Jesus has come to give us freedom. If you really want to enjoy this freedom, then we must be set free from some of the bondages of probably our habits or the things that hold us back, whether there are some hurts or memories that are always binding us and tying us down and refusing us from being free as an eagle. So God says, no, I have come to give you freedom. Be free. Be free of all these things that are holding you back. So that is freedom. அதுதான் முதலாவது
உயிர் நானே ஜீவனாய் இருக்கிறேன் சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தமாய் காணப்படுறது. இன்னொரு காரியம், நானே உயிர் தழுதலும் என்று பார்த்தோம், நானே ஜீவன் என்று சொல்லும் பொழுது விடுதலை ஒன்று. ரெண்டாவது குடும்பம் தாங்க நமக்கு ஒரு உயிராய் நமக்கு காணப்படுகிறது. லைஃப் இஸ் அபவுட் லவ் ஃபார் த ஃபேமிலி. இந்த இயேசு அவருடைய அன்பை நமக்கு கொடுத்ததுனாலே அந்த அன்பை முதலாவது நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக தான் அது வெளிப்படுகிறது. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஒரு ஏவாளி கொண்டு வந்து ஒரு குடும்ப யூனிட்டை ஆண்டவர் ஆரம்பித்தார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த குடும்பத்தை நாம் முதலாவது நேசிக்க வேண்டும். முக்கியமாக இந்த COVID-19 காலகட்டத்தில் நாம் குடும்பம் குடும்பமாய் நாம் ஆராதிக்கிறோம், குடும்பம் குடும்பமாய் நாம் ஆண்டவரை தேடுறோம், குடும்பம் குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், உன் வாழ்க்கை உன் குடும்பத்தைக்குள் அது அடங்கியிருக்க வேண்டும். ஒரு பெற்றோர்கள் இடத்துல உன்னை முக்கியமாக அடங்கியிருக்கணும் பிள்ளைகிட்ட சொல்றாரு. கணவரே உன் மனைவி நேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். தகப்பன் தாய் உங்கள் பிள்ளைகளை நேசிங்க, அவள் நேரம் கொடுங்கள் என்று ஒரு வேலை ஆண்டவர் சொல்ல முடியும். ஸோ த செகண்ட் திங் இஸ் வென் வி டாக் அபவுட் லைஃப், லைஃப் இஸ் நத்திங் விதவுட் த லவ் ஃபார் த ஃபேமிலி. அண்ட் COVID-19 இஸ் டீச்சிங் அஸ் தட் வி ஆர் பேக் டு த பேசிக்ஸ் விச் இஸ் த ஃபேமிலி. வே நவ் வி நவ் ஹேவ் அ டைம் ஆர் ரதர் மோர் டைம் டு ஸ்பெண்ட் வித் த ஃபேமிலி. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் காட் இஸ் ரிமைண்டிங் அஸ். இன் 1 Timothy 5:8 பைபிள் டீச்சர்ஸ் இஸ் தட் தோஸ் ஹூ கேனாட் கேர் or even love for their own families actually worse than unbelievers. 1 Timothy 5:8 நம்ம வாசிக்கிறோம், சொந்த குடும்பத்தை கவனிக்காத அல்ல நேசிக்காதவர்கள் அவிசுவாசியோட மோசமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நாம் ஒருவேளை பாஸ்டராக நான் ஊழியம் செய்றேன் என்று ஓடலாம், அல்ல சபை மூப்பராக சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கு அது இருக்கு அப்படின்லாம் ஓடலாம். ஆனால் முதல் ஊழியம், முதல் நம்முடைய நேசிக்கக்கூடியவர்கள் மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஞாபகப்படுகிறார். So when Jesus says again, and I am the life, go back to the family. If we pastor our children, தகப்பனாக தாயாக உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 போதுக ஆவிக்குரிய தாயாக தகப்பனாய் நாம் இருக்கிறோமா என்று இந்த காலங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்னைக்கு நாம் அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். குடும்ப முக்கியனால தான் ஆண்டவர் இந்த காலத்துல நம் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று ஏறக்குறைய ஒரு 28 நாட்கள் ஆண்டவர் நம்மை ஒன்றாய் அவர் அமைத்து வைத்திருக்கிறார். ஸோ நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர் ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஒன்று சுதந்திரம், இந்த COVID-19 அந்த சுதந்திரத்தை இழந்தது நிமித்தம் நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது சுதந்திரம் என்றால் குடும்பம், பெரியமானே குடும்பம் சாரி ஜீவன் என்றால் குடும்பம், குடும்பத்திலே தான் நமக்கு அன்பு நாம் முதலாவது பரிமாறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக இந்த ஜீவன் என்று சொல்லும் பொழுது லைஃப் இஸ் அபவுட் லிவிங் அவர் நேபர். ஜீவன் என்றால் நாம் அயலானே நாம் நேசிப்பது. லிவிங் அதர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி சீன் இன் த வே தட் வி கேர் ஃபார் த லெஸ் ஃபார்ச்சுனேட் இன் சொசைட்டி, இன் எஸ்பெஷலி இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் லைக் திஸ். பிறனை நேசி, உன் அயலானே நேசி என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது முக்கியமாக இந்த காலகட்டத்திலே ஏழை எளியவர்கள், குறைவுள்ளவர்கள், அதிகமாக அவர்களுக்கு பணமோ உதவியோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அநேக உதவிகள் போதகர்களும் சபைகளும் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு சில சபைகள் தங்களையே பார்க்கிற ஒரு பார்வைக்குள்ளாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம், உங்கள் சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன். நாம் காணிக்கை வாங்குவதற்கு முன்பாக கத்தருக்கு கொடுப்போம், கத்தருக்கு கொடுப்போம் என்று கத்தர் பெயரிலே நாம் காணிக்கை வாங்குகிறோம். ஆனால் அது என்னென்ன பிறகு சபையுடைய அக்கௌண்ட்ஸ்குள்ள போன பிறகு இது சர்ச் மணி, இது காசு, சபையோட காசு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஏன் அந்த மாதிரியாக நாம் கர்த்தருடைய பணத்தை எடுத்து நம்முடைய பணமாய் நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள முடியும்? யூனோ இட்ஸ் ஐரானிக் தட் சம்டைம்ஸ் வென் வி ஆஸ்க் ஃபார் ஆஃபரிங் வி சே ஓ கிவ் ஜெனரஸ்லி அன் டு த லார்ட், பட் ஒன்ஸ் தட் மணி இஸ் கவுண்டட் அண்ட் கம்ஸ் இன் டு த சர்ச் அக்கௌண்ட்ஸ் தென் வி ஈஸிலி சே திஸ் இஸ் சர்ச் மணி, திஸ் இஸ் சர்ச் மணி. வை டு வி டூ தட்? இஃப் திஸ் இஸ் காட்ஸ் மணி தென் இட் மஸ்ட் பி ஸ்பெண்ட் இன் த வே தட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு ஸ்பெண்ட். நாம் அதை எப்படி ஆண்டவருடைய பணமாய் சேகரித்தோமோ அதே போல ஆண்டவர் எப்படி அதை செலவழிக்க சொல்லுகிறாரு, அயலானுக்கு கொடுக்க சொல்றாரு, ஏழை கொடுக்க சொல்றாரு, விதவைக்கு கொடுக்க சொல்றாரு, திக்கற்ற விதவையுடைய பிள்ளைகள் ஆஃபன்ஸ்க்கு கொடுக்க சொல்றாரு. நாம் கொடுத்து நாம் பழக வேண்டும் பிரியமானே. நாம் கொடுத்தால் ஆண்டவர் நம்ம கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு நேரத்தில் நாம் சேர்த்து வைப்பது தவறு கிடையாது. ஆனால் நாம் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற நம்முடைய பணம், நம்முடைய ரிசோர்ஸஸை நாம் கொடுத்து நாம் நல்ல சமாரியனாக நாம் இருக்க வேண்டும். ஸோ திஸ் டைம் தட் வி நீட் டு சே, Lord, help me to be the good Samaritan who did not even know the person who was there, who was hit by the robbers, but he went there to help.
அவன் யாருன்னு தெரியாத ஒரு நபர் இடத்துல கூட அவனுடைய சொந்த பணத்தை போட்டு அவனுடைய சொந்த அன்பு நிமித்தம் அவன் அந்த மனுஷனுக்கு காப்பாத்தினான். இன்னைக்கு சபைகளும் குடும்பங்களும் இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதிகமாய் நாம் செய்ய நம்மால் முடியாவிட்டாலும் கூட நம் வாழ்கிற பகுதியிலே யாராவது ஒருவர் நாம் பார்ப்பதற்கு நமக்கு தெரியும் என்றால் நாம் தெரியாத போல் நாம் இருக்கக்கூடாது. இஃப் யூ நோ தட் சம்படி இஸ் இன் நீட், then we must not pretend that we don't know. In very little way you can do your part. நம்மளுடைய பங்கை நாம் நிச்சயமாக அதை நாம் செய்ய வேண்டும். ஸோ மூன்று காரியம் பார்த்தோம். நானே உயிர்த்தெழுதல் பார்க்கும் பொழுது ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். நானே ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஜீவனுக்கு தேவை சுதந்திரம், ஃப்ரீடம். ஜீவன் குடும்ப சூழ்நிலையில முதல்ல அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த ஜீவன் அடுத்தது ஜீவன் என்றால் நாம் அயலானை நேசிப்பது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ த்ரீ திங்ஸ் வி சா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வென் ஜீசஸ் சேஸ் ஐ ஆம் லைஃப். Well, first thing is, life is nothing without freedom. Number two, life is all about love for the family. Number three, life is all about loving our neighbor. I come to my last point. கடைசி புள்ளிக்கு நான் வருகிறேன். இயேசு இந்த மார்த்தாள் இடத்துல பேசும்பொழுது இறுதியாக அவர் கேட்கிற ஒரு காரியம், நீ விசுவாசிக்கிறாயா, நானே உயிர்த்திலும் ஜீவனமாக இருக்கிறேன், நீ விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் கேட்டார். Jesus seems to be asking Martha, Martha, I am saying that I am the resurrection. I have told you that I am life. But do you believe this? Do you believe this? இது ஏன் அதை இயேசு இவர் இடத்திலும் கேட்கிறார் என்றால், இயேசு சீஷர் இடத்துல மறுபடியும் கற்றுக் கொடுத்தார். நான் மறிக்கப் போகிறேன், நான் மறித்த பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த சீஷர்கள் ஒன்று அதை புரிய முடியவில்லை, ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு ஒரு கட்டத்தில் இயேசுவை தனியாய் கூப்பிட்டு, இயேசு நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை என்று இயேசுக்கே ஆலோசனை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Why Jesus is saying, Martha, do you believe this? It's because the disciples, when Jesus kept on teaching them again and again that he must die, but yet he will rise again on the third day, they could not understand, number one. Number two, they couldn't believe him. So even at one stage, Peter called Jesus aside and said, don't talk about these things. You are demoralizing the disciples. So they could not understand or believe. So today, even today, the word of God, there are many who are unable to, one, understand, number two, even believe. That is why Jesus is asking Martha, do you believe that what I say will come true? Do you believe that I mean what I say? இன்னைக்கு ரெண்டு உதாரணம் நான் கொடுக்க விரும்புகிறேன் பெரியமானவர்களே. இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து ரெண்டு உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்க விரும்புகிறோம். Let me show you two things that God said he will do, but the Israelites thought that, no, God will never do what he is saying. So today it's all about believing what Jesus is saying. When he says I'm resurrection and life, it's about believing him. Why the Old Testament people did not believe? Let me show you. In Jeremiah chapter 7, if you look at verses 1 to 15, we read that God warned against thinking that temple worship was sufficient to keep God satisfied. தேவாலயத்தை பார்த்து எரேமியா 7 அதிகாரம் 1-15 வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் தப்பான யோசனைக்குள் இருந்தார்கள். நம்ம எதனாலும் செய்திடலாம், ஆராதனைக்கு போய்விட்டால் போதும், ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் என்று அவர்கள் தவறாக நினைத்தார்கள். இது தப்பு. என்னவென்றால் அவர்கள் தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அங்க நடக்கிற ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆனா அதுக்கு அதிபதியாக இருக்கிற ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் முக்கியமாயிடுச்சு. தேவாலயத்துக்கு இதை செய்யணும், தேவாலயத்துக்கு அதை செய்யணும், ஆராதனை இப்படி இருக்கணும், ஆராதனைக்கு இது கரெக்டா இருக்கணும் என்று மோசையுடைய வழிபாடு காரியங்களை பார்த்து ரொம்ப கவனமாக செலுத்தினாங்க. அதுக்கு காரணமா இருக்கிற ஆண்டவரை அவர்கள் பின்தள்ளவர்களால் காணப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உங்களை மாத்தி கொள்ளாவிட்டால் நீங்க விரும்புகிற, நீங்க மகிமைப்படுத்துகிற இந்த தேவாலயத்தை நான் நிப்பாட்டி போடுவேன், இந்த தேவாலயத்துல உள்ள ஆராதனையை நான் நிப்பாட்டி போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க நம்பல. அவங்க என்ன நினைச்சாங்க, இது ஆண்டவருடைய தேவாலயம், எப்படி ஆண்டவர் நிப்பாட்டுவாரு, இது ஆண்டவருக்காக செய்யற ஆராதனை, எப்படி ஆண்டவர் நிப்பாட்டுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். They wrongly thought that God wouldn't stop the temple worship. God wouldn't do anything to his church or temple because this was his. They thought probably he is just threatening them. But God was more concerned about the hearts, which is the real temple. அவங்க இருதயத்தை தான் ஆண்டவர் தேவாலயமா இருந்து அதுல அவர் முக்கியமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவங்க தேவாலயத்துல ஆராதனையில அவங்க பெருசுபடுத்துறாங்க, உள்ளத்துல அவரை பின்தள்ளினர்களாய் பார்த்தார்கள். So they were exalting God in the temple, they exalting God through the services, but in their own personal life and in their hearts, God was very far. That's why we read in the book of Isaiah, God said,
these people worship me with their lips but their hearts are far from me இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னை ஆராதிக்கிறார்கள் அப்படி இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னார் so god actually wanted genuine repentance and a focus on him alone which would have brought him much honor and glory but they thought that no it is okay we can do whatever we want as long as we have the services going as long as we have the temple going என்ன நடக்கிறது இவர்கள் தேவாலயத்தையும் ஆராதனைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு ஆண்டவர் அவங்க மனம் திரும்ப சொல்லுகிறது தாழ்த்துங்க என்று சொல்லுகிறதை அவர்கள் கேட்காமல் போனதுனால ரெண்டு நாளாக 36ல் கடைசி பகுதி 15ல் இருந்து 23 நீங்க வாசிப்பீங்கனாக்கா ஆண்டவர் நெபுகாட்நேசர் என்ற ஒரு ராஜாவை கொண்டு வந்து தேவாலயத்தை அடித்து எரித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னாரு நீங்க தேவாலயத்தை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க ஆராதனையே பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னையே பார்க்காம அதை நான் அழித்து போடுவேன்னு சொன்னாரு சொன்னதை செய்தார் அதுதான் நீங்க நான் பார்க்கிறோம் மாத்தா இயேசு சொல்றாரு டு யூ பிலீவ் திஸ் நீ விசுவாசிக்கிறாயின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம நம்பணுங்க பயப்படணுங்க ஆண்டவர் மிரட்டுற தேவன் அல்ல சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தேவன் அப்ப அந்த தேவாலயத்தின் ஆராதனை நிறுத்தப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார் என்றால் அதை நம்ம கேட்கணுங்க நம்பணும் ஆண்டவர் சொல்லுறதை செய்வார் என்று நாம் நம்ப வேணும் இன்னொரு காரியம் நீ விசுவாசிப்பாயா என்று சொன்ன காரியத்தை பழைய ஏற்பாட்டில் அவர்கள் நம்பாத ஒரு காரியம் ஆமோஸ் 5 21 27 the second thing that I want to show you when Jesus says do you believe where the Israelites did not believe ஆமோஸ் 5:21-27 Amos chapter 5:21-27 we read that God lamented against the observances of yearly festivals which had only been praising themselves or the people instead of God அவர்கள் பண்டிகை வைத்திருந்தார்கள் வருஷந்தோறும் அவங்களுக்கு குறிப்பிட்ட பண்டிகைகள் இருக்கும் அதை தவறாமல் அனுசரித்து அதில் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் அதில் ஆண்டவர் பிரியப்படுறாரா அந்த கொண்டாட்டத்தில் ஆண்டவர் மையமா இருக்கிறாரா இஸ் காட் தி சென்டர் இஸ் காட் தி ஃபோக்கஸ் அவங்க மறந்துட்டாங்க அப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு உங்களுடைய பண்டிகைகளை நிறுத்தி போடுங்க ஆண்டவர் சொல்றாரு தி ராங்லி தாட் தட் காட் வில் ஒன்லி பி கன்சர்ன் அபவுட் தியர் ஃபெஸ்டிவல் அப்சர்வன்சஸ் and not be concerned about their personal life. They were having a good time while God was all the time being grieved by their pride, disunity and greediness for money. அவர்கள் பண்டிகை வைத்து கொண்டாடி நாங்க இதை செய்தோம் இந்த கொண்டாட்டம் செய்தோம் இந்த கொண்டாட்டத்தை இதெல்லாம் பண்ணணும் என்று சொல்லி தங்களை தானே தட்டி கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ஆண்டவர் அவங்களுடைய பெருமை பத்தி பேசினார் நீங்க போய் வீட்டுல வாசிங்க அவங்களுடைய பிரிவினைகளை பற்றி பேசினாரு இன்னொன்னு அவங்களுடைய பணத்தின் ஆசை பணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவங்களிடத்திலே பேசினாரு அதனால ஆண்டவர் சொன்னாரு நீங்க நான் சொல்றது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க செய்கிறதே வருஷம் வருஷம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு உங்கள் பண்டிகைகளை அருவருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் God said, told them, I abhor your festivals. I don't want the noise of your music. அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னார் God seemed to be saying, I don't want all your festivities. But they did not listen. They thought that they need not change their life. They could just go on with what they are doing. And you know what happened? God stopped everything. ஆண்டவர் அந்த பண்டிகைகள் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டார் அசிரியா ராஜாவை கொண்டு வந்து அந்த ஜனங்களை பிடிபட்டு போக செய்தார் அது பிடிபட்டு போன பிறகு கொண்டாட்டங்களை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது There was nobody to observe the festival. So individuals and churches must give him the glory. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் நம்மளுடைய சொந்த காரியத்திற்கு எந்த மகிமையும் செலுத்தக்கூடாது நம்முடைய பண்டிகைகள் முக்கியம்தான் இந்த காலங்களிலே நம்மால் கொண்டாட முடியாத எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறது என்று நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நம்ம ஈஸ்டர் கூட நமக்கு ஆராதனை போக முடியல நமக்கு குட் ஃப்ரைடே மாண்டி தர்ஸ்டே பாம் சண்டே ஆனாலும் ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியமோ அதோடு இன்னும் முக்கியம் நீங்களும் நானும் அவருக்குள்ளாக அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மோர் தென் ஆர் ஃபெஸ்டிவல்ஸ் வாட் காட் வாண்ட்ஸ் இஸ் அவர் ஹார்ட் to be aligned with his heart so that we will be able to understand what's his heartbeat avarude irudhiya thudippai nam purindukolladhaan nam pandigalodu inna mukkiyam endru aandavar ange solugirar appo nam kekka vendum aandavare indha covid 19 nimithamai idella naanga niruthi podugira oru soolnilaikkulla vandutume neenga enna solreenga aandavare lord what are you telling us lord what is it that you want from us engal edathile enna edhirpaarkringa endru nam kekka vendum nambanum aandavar sonnadhai aandavar seidhar அந்த டெம்பிள் வர்ஷிப் ஆண்டவர் அவங்களுக்கு நிறுத்தி போட்டார் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறுத்தி போட்டார் பெரியவாங்களே ஆகையால் ஆண்டவர் சொல்றாருன்னா அதை நான் கேட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதே யோவான் 11 லாசரு உயிர்த்தெல்ல பிறகு இயேசு வந்து கேட்கிறாரு மார்த்தா நான் உடத்துல சொல்லலையா
நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். After Lazarus is resurrected, Jesus reminds Martha, did I not tell you that if you believe, you would see the glory of God? So that is why we need to believe and take his word seriously. He has proven that he can and he will do what he says in his word. அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஞாயிறு என்று சொல்லி நாம் கொண்டாடும் பொழுது கூட அவருடைய வார்த்தையில மகிமை இருக்கிறது. அவர் சொல்றதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We need to believe whether these are promises of God or even when they come as warnings. One of the things that has caught on as a trend quite recently is that promise word for the week, promise word for that month, or even promise word for that year, where there are many people who come and just pick out one verse and say, thus says the Lord, this month you will be like this, you will be like that. That's not wrong in its way. But there is also a danger. In the காலகட்டத்தில் பெரியவர்களே ஒரு புதிய ஒரு ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ எல்லாருக்கும் யூடியூப்பு வாட்ஸ்அப் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கான ஒரு வார்த்தை, இந்த ஆண்டுக்கான ஒரு வார்த்தை, அல்ல இந்த வாரத்துக்கான ஒரு வார்த்தைன்னு சொல்லி அநேக வாக்கு தத்துவங்களை மட்டும் எடுத்து ஆசீர்வாத வாசனங்களை ஒண்டி கொடுக்கிறார்கள். அதையும் நம்ம விசுவாசிக்கணும் தானே. அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை, மனம் திரும்ப என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, அதையும் நாம் நம்ப வேண்டும். அது குறித்து ரொம்ப பேர் பேசுகிறது அல்ல, அது குறித்து பேசுகிற போதுகர்களையும் அநேகர் விரும்புகிறது அல்ல. ஆனால் இன்றைக்கு அதுவும் தேவனுடைய வார்த்தையாக தான் வருகிறது. ஆண்டவர் சொன்னார் தேவாலயத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் தேவாலயத்தின் ஆராதனை நிறுத்தி போறார். ஆண்டவர் சொன்னார் பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்னை பாருங்கள் என்று சொன்னார், அவங்க கேட்கவில்லை, பண்டிகைகளை நிறுத்தி போட்டார். ஆகையால் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில ஆண்டவர் என்ன எச்சரிக்கை நமக்கோ அல்ல நம் சபைக்கோ ஆண்டவர் சொல்லுகிறார், நம் கேட்டு நாம் கீழ்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்று காரியம் நாம் பார்த்தோம். ஒன்று, இயேசு சொன்னார் நானே உயிர்த்ததலாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதின் தேவன் ஆபிரகாமை மீண்டு வர செய்தார், குழந்தை கொடுத்தார். ஸ்லேவ்ஸ் அடிமைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சவுல் உடைய இராணுவத்திற்கு ஒரு தோல்வியின் சூழ்நிலையிலே வெற்றி கொடுத்தார். We saw that when Jesus says, I am the resurrection, there were three things that we saw. We saw that Abraham and Sarah, who considered their womb to be dead, God revived them and God gave them a child. The slaves in Exodus, they thought their fate was sealed, their future was sealed, but God brought them out and renewed or rather resurrected their hopes. Saul, we saw that Saul had given up because there was taunts from Goliath and they were an overpowering army, but God brought victory and instead of shame, God gave them joy. Then the second thing we saw that Jesus said, I am life. There were three things we saw. Life is nothing without freedom and Jesus gives us that freedom. We must not go back to bondage again. And God gives us, that Jesus gives us the freedom. And under that we saw that the love for family is what life is all about. And in this time of COVID-19 lockdown, we see that family is so important. And then we also saw that life is meaningless if we don't love those who live among us, loving our neighbors as what Jesus showed in the parable of the Samaritan. So even in this time of COVID-19, we need to remember those who are less fortunate or those who are underprivileged, so that as a church or as individuals or even as families, we give whatever we can, we share the love that Jesus has poured into our hearts. And the last thing we saw is that we need to believe, because Jesus asked Martha, do you believe what I'm saying to you? We saw that in the Old Testament, twice, two instances where they did not believe. They did not believe that God would stop temple worship, but God stopped it. And God warned about just focusing on festivities without focusing on him, but God stopped the festivals. அப்போ ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது, ஒன்னு தேவாலயத்தின் ஆராதனை நிறுத்தி போடுவேன்னு சொன்னாரு, அதை செய்தார். அதே போல பண்டிகைகளை நான் நிறுத்தி போடுவேன்னு சொன்னாரு, அதை வேண்டாம் என்று நான் தள்ள முடியும் என்று ஆண்டவர் சொன்னார், அதை ஆண்டவர் செய்தார். So today, what is God saying to you? God is saying, I am the resurrection. We need to believe. In our own lives, there are things that we may consider to be finished or hopeless or dead, but God can bring it back to life. Number two, celebrate life. Although there is death and destruction all around us, God has given us a family. God has given us a community where we learn to love one another. And above all, God has given us freedom, freedom in Him that we enjoy, that we enjoy. And of course, when Jesus says, I am life, it also means eternal life. That even though we can even die in this earthly life, but we will live with Him
in heaven. We will live with Him forevermore in eternal life. And lastly, when Jesus says, believe, we need to believe His word. This is a time where at home we are spending more time with scriptures in family devotions, in our first, in our own family lives. And go back to His word and say, Lord, help me to believe Your word. Not just the belief of the promises and the blessings, but also the words that bring warning, those words that come as caution. Help me also to check myself in this situation of COVID-19. So once again, I bring you Easter greetings, and I pray that we will all pass through this. And whatever God has been teaching us in these past 20 odd days, we need to bear in our minds and our hearts. In the Ursula Natkal Andor in the Vita Adepin Mule Maga, Andor Palakarangal Nichima and Ulka Venakam Katukodu Varigara, Yenend Nam Kate Nam Ade, Purin the Kulan Katrangal Asir Paraga, Nam JVPO, let us pray. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த மூன்று வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் உயிர்த்தெழுதலாய் இருந்து எங்களுடைய முடிந்த காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்படுகிற காரியங்களிலிருந்து நீர் உயிர் மீட்டு புதிய ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வி தேங்க் யூ லார்ட் ஆஸ் ரெசரக்ஷன். யூ ஆர் த லார்ட் ஹூ கேன் மேக் திங்ஸ் டு கம் பேக் டு லைஃப். யூ கேன் ஓப்பன் டோர்ஸ் தட் வர் ப்ரீவியஸ்லி ஷட். நான் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் சுதந்திரமும், எங்களுக்கு அன்பான ஒரு சமுதாயத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வி தேங்க்யூ ஃபார் த லைஃப் தட் லார்ட் தட் இஸ் ஃபில்ட் வித் ஃப்ரீடம், த ஃப்ரீடம் தட் யூ கேம் டு கிவ். அண்ட் வி தேங்க்யூ ஃபார் த லைஃப் தட் இஸ் செட் வித் அவர் ஃபேமிலி. வி தேங்க்யூ தட் யூ ஹவ் ஆல்சோ கிவன் அஸ் திஸ் கம்யூனிட்டி, திஸ் நேஷன் டு பி வித் அவர் லார்ட். இறுதியாக ஆண்டவரே, நீ சொன்னதை செய்ய தெய்வன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்பி இல்லாதபடிக்கே, நீ கூட எச்சரிக்கையும் நாங்கள் நம்பி மனம் திரும்ப கிருபை தாரும். ஹெல்ப் அஸ் லார்ட் டு பிலீவ் இன் யூ, நாட் ஜஸ்ட் த ப்ராமிஸ் வேர்ட்ஸ், பட் ஆல்சோ தி அதர் வேர்ட்ஸ் லார்ட் தட் கம் ஆஸ் காஷன் ஆர் ஈவன் ஆஸ் வார்னிங். ஸோ ஹெல்ப் அஸ் நாட் டு பி டிஸ்கரேஜ் அமிஸ் திஸ் கோவிட் 19, பட் ஹெல்ப் அஸ் டு நோ தட் யூ ஆர் த ரெசரக்ஷன் இன் லைஃப். ஹெல்ப் அஸ் டு பிலீவ் இட் லார்ட். நீரை உயிர்த்தெழும் ஜீவனாய் இருப்பதனாலே சீக்கிரமாகவே இந்த கோவிட் 19 என்ற இந்த பெண்டமிக் எங்களை விட்டு கடந்து போய் மறுபடியும் ஒரு புதிய ஜீவன், புதிய வாழ்க்கை எங்களுக்கும், எங்கள் சபைகளுக்கும், எங்கள் மாநாட்டுக்கும் கூட கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த நாளிலே குடும்பத்தோடு இந்த பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி கொடுத்து உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற இந்த தேவனை கொண்டாடுவோம், ஜீவனை கொடுக்கும் தேவனை கொண்டாடுவோம், அவரை நம்புவோம் என்று சொல்ல எங்கள் கிருபை தாரும். ஹெல்ப் அஸ் டு செலிப்ரேட் ஜீசஸ் அஸ் தி லார்ட் ஆஃப் ரெசரக்ஷன் அண்ட் லைஃப். ஹெல்ப் அஸ் டு பிலீவ் இன் தி வேர்ட்ஸ் தட் ஹி ஸ்பீக்ஸ் டு அஸ். தேங்க் யூ லார்ட். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.